ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விகாரி வருஷ நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, விகாரி வருஷம் ஒரு அருமையான வருஷம். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில செவ்வாய் பகவான் அமர்ந்து வருஷம் தொடங்குறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி, அயன சயன ஸ்தானாதிபதி. அவர் உங்கள் ராசியில் அமர்ந்து இந்த வருடம் தொடங்குகிறது அப்படிங்கிறதும், இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த கல்யாண முயற்சிகளில் தடைகள் இருந்தவர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் உட்கார்ந்து வருஷம் தொடங்குறது. அப்போ ரொம்ப நாளாக கல்யாண தடை இருந்த வாழ்க்கை நம்ம தடவை இந்த கல்யாண தடைகள் விலகும். செவ்வாதோஷம், கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அந்த தோஷம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். இது ஒரு புறம். சகோதர உறவுகள் இருக்கு பாருங்க, சகோதர உறவுகள்ல பலருக்கு பல இன்னல்கள் இருந்திருக்கும். சகோதரர்கள் பிரிந்திருந்திருப்பார்கள். அப்படி பிரிந்திருந்த சகோதரர்கள் கூட மீண்டு இணையக்கூடிய, ஒன்று சேரக்கூடிய குடும்பங்கள், ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கு. ராசியில செவ்வாய் இருக்கார், அவர் உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்துல இப்ப ஏற்கனவே சனி பகவான், கேது பகவான், குரு பகவான் இருக்கார். அப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய விரையாதிபதி ராசியிலேயே இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பயணங்கள், அந்த பயணத்துல நீங்க கொஞ்சம் ரொம்ப மிகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ரிஷபராசிக்காரர்கள் மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாகவும் பைரவரை வணங்கிவிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பை உருவாக்கி தரும். ஆகவே பயணங்களிலே கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளிலே கவனம் எடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், அஷ்டமாதிபதி வலுத்துட்டர். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி வலுக்கிறார். இதுல என்ன லாபம் அப்படின்னு நல்ல தன லாபத்தை தருவார். தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார், நல்ல தன லாபத்தை தருவார். தடைப்பட்டிருந்த பணங்கள் எல்லாம் கூட கைக்கு வந்து சேரும். ரொம்ப நாளாக சில பணங்கள் வராமல் கொடுத்துருப்போம், பணம் திரும்ப வராமல் இருக்கும். இதற்கு முன்னால் அப்படி கொடுத்த பணம் திரும்ப வரலைன்னா இப்போ அது வரக்கூடிய காலகட்டம். சரி சார், இப்போ நான் நிறைய பேர் நம்பி பணம் கொடுக்கலாமானா, இப்போ கொடுக்கக்கூடாது. அஷ்டமஸ்தானம் இப்படி வலுப்பட்டிருக்கிற போது நீங்கள் பணம் கொடுப்பது என்பது அவ்வளவு ஒரு நல்ல விஷயமாக இல்லை. ரெண்டாவது, சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு மூணாவது ஸ்தானத்தில் இருக்கார். இந்த சிறுதூர பயணங்கள் மேற்கொள்கிற போதும், நீண்ட தொலைவு பயணங்களை மேற்கொள்கிற போதும் மிகுந்த ஒரு கவனமாக உங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கணும்னு சொல்ல வந்தேன். கடன் அதிகம் வாங்கக்கூடாது. அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார், நிறைய பணம் தேவைகள் இருக்கும். என் பண தேவைகள் இருக்கு, நான் நிறைய கடன் வாங்க போறேன், வாங்கியனால் நிறைய விருத்தி பண்ணிட முடியுமா அப்படின்னா, அதில் விருத்தி பண்ணிக்கொள்வதிலே பல தடைகள் இருக்கு. கண்மூடித்தனமாக கடன் வாங்கக்கூடிய போக்கை ரிஷபராசிக்காரர்கள் இப்போ தவிர்த்திடணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் அட்டைகள், கிரெடிட் கார்ட்ஸ், இந்த கிரெடிட் கார்டு வாங்கி ஒரு கிரெடிட் கார்டு பணத்தை எடுத்து இன்னொன்றில் போடுறது, இந்த மாதிரி கடன் அடைக்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் மிகுந்த கவனமாக இருங்கள். புதன் பகவான் லாபமாக இருக்கார். உங்களுடைய ராசிக்கு பதினோராவது ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார். அவர் உங்கள் பஞ்சமாதிபதி, அவர் தான் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி. அந்த புதன் பகவான் வந்து எஜுகேஷனில் ஒரு உயர்ந்த நிலையை இப்பொழுது உருவாக்கி தரப்போகிறார். அது ஒரு நல்ல விஷயம். எஜுகேஷன் முயற்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் குரு பகவான் அட்டமத்திலே இருப்பதனாலே உங்கள் மனதிலே நினைத்ததற்கு நேர்மாறாக சில நேரம் உங்களுடைய அன்பு பிள்ளைகள் நடந்து கொள்ளலாம். மகனோ மகளோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள், அவர்களுடைய கல்வி விஷயங்கள், அவருடைய வாழ்க்கை போக்குகளிலே சில மாறுதல்கள் இருக்கலாம். அப்ப நீங்க நினைச்சபடி அவங்க அச்சீவ் பண்ணலையே அப்படிங்கிற கவலைகள் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த சனி கேது குரு இணைவு அப்படி இருக்கிறது. அதனால உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்கிலே நீங்கள் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதில் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது உங்களுடைய ஜாதகத்துடைய பலன்களை நான் சொல்லலை, உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை தான் நான் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்பு நல்லா இருந்ததுன்னா இந்த சிக்கல்கள் ஒன்றும் வராது.
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சுயஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிக 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 முக்கியம். எஜுகேஷன் நல்லா இருக்க போகிறது. ரெண்டாவது ஸ்தானத்தில் அதிபதியான புதன் லாபத்தில் இருக்கிறதுனால எஜுகேஷன் நல்லாயிருக்கும். சில தடைகள் வந்தாலும் தடைகளை மீறி எஜுகேஷன் நன்றாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழாண்டு அமையப்போகிறது. உங்களுக்கு அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு இடையிலே ஒரு நல்ல உறவு நிலை அமையும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். பக்கத்து வழிக்காரங்களுக்கு உங்களுக்கும் இடையில ஒரு வேலி தகராறு இருந்தாலோ, உறவுகளிலே பிரச்சனைகள் இருந்தாலோ எல்லாமே விலகும். சூரிய பகவான் கேதுவுடைய சாரம் பெற்று, இந்த கேது பகவான் இப்போ அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார், சூரியன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் வந்து உங்கள் சுகஸ்தானாதிபதி, ஆகவே வந்து இந்த வேலைக்கு சாப்பிட முடியாதபடி சில டென்ஷன்ஸ் இப்போ இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரம் சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கூட ரிஷபராசிக்கார ஆளுக்கு இப்போ கொடுக்கும். கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், தலையில் பொடுகு பிரச்சனை இருக்கலாம், இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் ரிஷபராசிக்கார ஆளுக்கு கொடுக்கும். இது அப்படி இருந்தால் கூட சரியான மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அது குணமாயிடும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை சூரியன் மேலே விழருது. மருத்துவத்தினாலே குணமாகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எட்டாம் இடம் வலுப்பெறுவதனாலே ரிஷபராசிக்காரர்கள் பலருக்கு இப்போ ஃபாரின் யோகம் அமையிறது. உள்நாட்டில் எனக்கு சரியாக வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல ஃபாரின் யோகம் அமைய போகிறது. இது மிக உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி உங்களுடைய பத்தாவது ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கார். வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு மிக சிறப்பான முறையில் வேலை அமைப்புகள் இந்த ஆண்டு ஏற்பட போகிறது. நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி வீட்டை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்களெல்லாம் இப்போ தோன்றும். கலை உணர்வுகள், கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உண்டு. அதுவும் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப இந்த பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியாதிபதி சுக்கர பகவான், அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மிகச்சிறந்த அளவிற்கு கலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அவன் ஆர்கிடெக்சர் படித்தோம், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வேணும் கேட்குறவங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் வேலை வாய்ப்புகளும் இப்போ அமையும். உங்களுக்கும் சகோதரிக்கும் இடையிலே இருந்த பிணக்குகள் விலகும், நல்ல உறவு நிலைகள் இருக்கும். அதே மாதிரி சூரியன் கேதுவுடைய சாரம் பெற்று விரயஸ்தானத்தில் வேறு இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல் நலத்திலே கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்தலாம். ஏன்னா பாக்கியாதிபதி சனி பகவான் வேறு எட்டாம் இடத்துல இருக்கிறார். ஆகவே இந்த தமிழ் வருடத்திலே உங்களுடைய தந்தையாருடைய உடல் நலத்தில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடம், இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார். இப்போ ஏற்கனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பல தொந்தரவுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடணும். சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு என்பது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் உங்களுக்கு விளக்கும். உங்களில் பலருக்கு வந்து கூட வேலை பார்க்குறவங்களோட அனுசரித்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிரித்த முகத்தோடு அனுசரித்து செல்வது என்பது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ நல்லது. அதே மாதிரி சந்திர பகவான் இந்த ஆண்டில் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது நிறைய பயணங்கள் அமையக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைய போகிறது. வியாபார பெருமக்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டில் போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஆண்டு ரிஷபராசிக்காராக பண்ணக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு சாதகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்காது. அதனால் நீங்கள் அளவாக தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம் போன்ற எண்ணங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ருண ரோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இப்போ வந்து பத்தாம் இடத்துல இருக்கார். நம்மளுடைய நாட்டுடைய ஜாதகத்திற்கு வந்து அவர் இருக்கக்கூடிய பொசிஷனை பார்க்குற போது உங்களில் பலர் வந்து கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறையும், இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க, கிட்னி ட்ரபிள் இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் நல்லது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தாம் இடத்து சனி எட்டாம் இடத்துல இருக்கார், உங்களுடைய விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். உங்களில் பலருக்கு உத்தியோக மாற்ற சிந்தனைகள் தோன்றும். ஆனால் வேலை மாறணும் தோணிடுச்சோன்னு வேலையை விட்டுறப்படாது. இன்னொரு வேலை கிடைக்குமான்னு உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து முடிவு செய்து விட்டுத்தான் இந்த வேலையை விடணும். அதில் நீங்கள் கவனமாக இருங்கள், சரிங்களா? அப்போ எட்டாவது ஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிலருக்கு, உங்களில் சிலருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்கிறேன், ஆசனவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுலேயும் கொஞ்சம் உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. ஃபினான்ஷியல் பொசிஷனில் எப்படியும் நல்ல பண வரவு வரப்போகிறது, அதில் நீங்கள் சந்தோஷப்படலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும், அதில் கவலை இல்லை. சகோதர உறவு நன்றாக இருக்கப் போகிறது. பயணங்களில் கவனமாக இருங்கள். படிப்பு நன்றாக இருக்கும். அலுவலகத்திலே அனுசரித்து செல்லுங்கள்.
வியாபார வளர்ச்சி நல்லா இருக்கு, பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது, உங்களுடைய பிள்ளைகள் போக்கிலே அதிக கவனம் செலுத்துங்கள். இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை வண்ணம், அதில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நல்ல வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய எண் ஆறாம் எண், அந்த ஆறாம் எண் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை தேடித்தரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுங்கள், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாமே விலகும். அன்பர்களே, இதில் உங்கள் ராசிக்குரிய பொது பலன்களை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் உங்களுடைய சுயஜாதக ரீதியாக அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தசாபுத்தி அந்தரங்கள் வித்திய அதற்கு தகுந்தால்தான் பலன்கள் இருக்கும். அந்த ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், முறையான கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.